மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆத்தூர் தொகுதியினுடைய திமுக வேட்பாளர் மாற்றப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஜீவா ஸ்டாலினுக்கு பதிலாக வேறொரு வேட்பாளர் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே ஜீவா ஸ்டாலின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது சின்னதுரை என்பவர் திமுக வேட்பாளராக சேலம் மாவட்டம் ஆத்தூர் தொகுதிக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜிடம் கேட்கலாம். பாண்டியராஜ், வேட்பாளர் மாற்றத்திற்கு என்ன காரணம்? அப்படியா, திமுகவின் சார்பில் வரவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் 173 பேர்களின் கொண்ட பட்டியலை கடந்த 12ஆம் தேதி திமுக திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டார். ஒரே கட்டமாக 173 வேட்பாளர்களுமே அறிவித்தவர் அன்றைய தினம் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆத்தூர் தனி சட்டமன்ற தொகுதிக்கு ஜீவா ஸ்டாலின் என்ற பெண்மணியை நியமித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது கு சின்னத்திரை என்பவர் மாற்றி அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த ஜீவா ஸ்டாலினுக்கு பதிலாக தற்போது கு சின்னத்துறை அறிவிக்கப்பட்டிருக்கார். மாற்றமானது அக்கட்சியினுடைய பல்வேறு மட்டத்திலிருந்து விவாதிக்கப்பட்டு தற்பொழுது வேட்பாளருடைய மாற்றமானது செய்யப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியாக இருக்கிறது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட வேட்பாளருக்கு எந்தவித எதிர்ப்பும் இல்லை. இருந்தாலும் கூட தற்பொழுது கு சின்னத்துறை என்பவர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். எனவே தொகுதியினுடைய கள நிலவரம் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய சூழலை பொறுத்து தற்போது வேட்பாளர் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கலாம் என்ற தகவலானது வெளியாக இருக்கிறது. அபிநயா, விவரங்களுக்கு நன்றி. பாண்டியராஜ், மதுக்கரை அருகே பயணிகள் ரயில் மோதியதில் படுகாயமடைந்த காட்டு யானைக்கு 2வது நாளாக சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கோவை மாவட்டம் மதுக்கரை வனச்சரக பகுதியில் உள்ள வாழையாறு பகுதியில் யானைகள் நடமாட்டம் அதிகமாக உள்ளன. இந்நிலையில் நேற்று நள்ளிரவு சுமார் 1 மணி அளவில் வாழையாற்றில் தண்ணீர் குடிப்பதற்காக 6 காட்டு யானைகள் ரயில் தண்டவாளம் வழியாக வந்துள்ளன. அப்போது சென்னையிலிருந்து திருவனந்தபுரம் நோக்கி சென்ற எக்ஸ்பிரஸ் ரயில் 28 வயது மதிக்கத்தக்க ஆண் யானை மீது மோதியதில் யானை சுமார் 5 மீட்டர் தூரத்திற்கு தூக்கி வீசப்பட்டது. தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு சென்ற வனத்துறையினர் இடுப்பு மற்றும் தலைப்பகுதியில் காயமடைந்த யானையை மீட்டு சிகிச்சை அளித்தனர். முதுகுத்தண்டு மற்றும் துதிக்கை பகுதியில் அதிக காயம் ஏற்பட்டுள்ளதால் சாடிவாயல் முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டு 2வது நாளாக பழங்கள் மூலம் மருந்து வழங்கி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஏடிஎம் பணத்தை